கிரேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ, பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதல் என்பது கேட்டல், கடைபிடித்தல், பின்பற்றுதல், கடவுளின் வழிகளில் நடப்பது இவ்வாறு சுட்டி காட்டுகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் விளக்குகிறேன். தொடக்க நூல் 22:18 இறை வார்த்தையிலே கடவுளுக்கு கீழ்ப்படிவதனால் ஏற்படக்கூடிய பலனை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கை பலியிடுவதற்கு கடவுள் கேட்கிறார். எனவே ஆபிரகாமும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிபரவின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறி கொள்வர் என்று சுட்டி காண்பிக்கிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கும் ஆசீர் கிடைக்கும், அவர்களது வழி மரபினருக்கும் ஆசீர் கிடைக்கும், அவர்கள் வழி மரபினர் வழியாக உலகுக்கே ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். அப்படி என்றால் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம் குடும்பத்திற்கும், நம் ஊருக்கும், நம் சமூகத்திற்கும், உலகத்திற்கே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ரோமையர் 5:19 இறை வார்த்தை, ஒருவரின் கீழ்ப்படிதலினால் பாவம் உலகில் நுழைந்தது, அதனால் ஒருவரின் கீழ்ப்படிதலினால் மீட்பு என்பதும் கிடைத்தது. பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். அந்த ஒருவர் என்று சொல்கிற பொழுது ஆதாமினுடைய கீழ்ப்படிதலால், கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளாக மாறினார்கள். ஆனால் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலால் எல்லாருக்குமே மீட்பு என்பது கிடைத்தது, எல்லாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். எனவே ஒரு மனிதன் பாவத்தை கொண்டு வந்தான், புதிய மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்து பலருக்கு ஏற்புடையவர்களாக மக்களை மாற்றினார், மீட்பினை கொண்டு வந்தார். காரணம் கீழ்ப்படிதல். அப்படி என்றால் நாமும் கீழ்ப்படுகிற பொழுது நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம், மற்ற மனிதர்களையும் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்ற முடியும் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:8 இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசு சிலுவை சாவை ஏற்று கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5:9 இறை வார்த்தையிலே, தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு சிலுவைச்சாவை ஏற்பதன் மூலம் தந்தைக்கு கீழ்ப்படிந்து மீட்பினை கொண்டு வந்தார். அதே போன்று கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மீட்பு என்பது உண்டு என்பதை இந்த வாசகங்கள் எடுத்துரைக்கிறது. எனவே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுதும் திருத்தூதர்கள் தலைமைச் சங்கத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டார்கள், கடவுளுடைய தூதர் அவர்களை விடுவித்தார். அவர்கள் மீண்டுமாக பொழுது விடிந்ததும் ஆலயத்திலே சென்று கற்பிக்கிறார்கள். மீண்டுமாக காவலர்களால் கைது செய்யப்பட்டு தலைமைச் சங்கத்துக்கு இழுத்து வரப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த தலைமைச் சங்கத்தார் கேள்வி கேட்கிறார்கள், உங்களை இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று நாங்கள் கட்டளையிடவில்லையா என்று கேட்டபொழுது திருத்தூதர்கள் பேதுரு தைரியமாக சொல்கிறார், கடவுளுக்கு கீழ்ப்படிவதா இல்லது உங்களுக்கு கீழ்ப்படிவதா என்று கேட்கிறார். அதே போன்று கடவுளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவருக்கு கடவுள் தூய ஆவியாரை நிறைவாக பொழிவார் என்று இன்றைய முதல் வாசகம் சுட்டி காண்பிக்கிறது. அதே போன்று நற்செய்தியும் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் எடுத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் ஆவியின் கொடைகளை நிறைவாக பொழிவார் என்று சுட்டி காண்பிக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், நம் தலைமுறைக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுப்போம், தூய ஆவியாரையும் தூய ஆவியாரனுடைய கொடைகளையும் நிறைவாக பெறுவோம். அதற்கான வரவேண்டு இந்த பலியிலே வந்து ஆடுவோம். ஆம்.